வணக்கம் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினம். இது 1900 அந்த காலகட்டத்திலிருந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அக்காலத்தில் சொல்வார்கள், அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று பெண்களை ஏதோ ஒரு சாதனம் போல் வைத்திருந்த காலம் போக, இன்றைக்கு உலகத்தில் எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்கிறார்கள். ஒரு சராசரி மனிதன் 7 மணி நேரம் தான் அவரால் வேலை செய்ய முடிகிறதாம். ஆனால் பெண்களோ 9 மணி நேரம் முதல் 11 மணி நேரம் வரைக்கும் கடுமையாக உழைக்கிறார்கள். ஆகவேதான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்வோமையானால் மிகையாகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை ஒரு ஆணுக்கு துணையாக கொடுத்தார். இயேசு பிறப்பதற்கு ஒரு பெண் தேவைப்பட்டாள். இயேசு மரிக்கும் பொழுது சிலுவை வரை நின்றது ஒரு பெண், சுகந்த வர்க்கம் இட்டது ஒரு பெண், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு காட்சி கொடுத்தது ஒரு பெண், மணவாளனாக இயேசு மணவாட்டி என்ற சபையை சந்திக்க வரப்போகிறதும் மகளிருக்கு முன்னுரிமை கொடுப்பது தான். ஏன் நம்ம வீட்டு பெண்களை நம்ம வாழ்த்தக்கூடாது? வாழ்த்துவோம், அவர்களை போற்றுவோம், இன்னும் உயர செல்ல ஆசீர்வதிப்போம். ஹாப்பி Women's Day. God bless you.